visible or invisible. So that's why I'm saying 99.1%. ஓய்சாச்சுங்க எலும்புலேருந்து ஒரு கட்டி எலும்புலேருந்து வர்ற கட்டி முதல் தடவை ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த கட்டி திருப்பி வந்துருச்சு வேகத்தோடு வந்து பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது அதனால் அது அந்த ரத்த குழாயே அந்த நரம்புகள்லாம் போய் அழுத்துற சேஞ்ச் வந்துருக்கு ஸோ அதனால் அந்த மற்ற இடங்கள்லாம் அதை காலை வந்து எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த சைஸை பார்த்து நம்ம ஊரில் இந்த மாதிரி சைஸ் டியூமர்ஸ் நிறைய பார்க்குறோம் நான் அறியாமையினால லேட்டாக வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அதனால் அதை பார்த்ததுனால இதை பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையில் இறங்கி நம்ம அதை கட்டி அந்த எலும்பு அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மாற்றாக நம்ம உலோகத்தால் செஞ்சு ஜாயிண்ட்டு செஞ்சு வச்சிருவோம் செஞ்சு வச்சு இப்போ அந்த பேஷண்ட் நடக்கிற அளவு ரெண்டு வாரத்தில் நடந்தாங்க கையில் எடுத்து நடக்க வச்சாச்சு அதே மாதிரி முட்டி போடங்க எதுவுமே பிடிக்காமல் நடக்கிற ஸ்டேஜ் இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்துடும் அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் சார் ஆமாம் போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்கோம் 88 போக 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 எல்லாரும் பண்ணி இதை எல்லாரும் அது சரி இது நல்ல மெத்தடு தான் அக்செப்ட் பண்ணி அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது நம்ம ஊரில் செய்கிறதான்ட்டு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பேஜில் போட்டிருக்கோம் அது நம்ம வெளிநாட்டிலிருந்து வர பேஜில் நம்ம ஊர் ஜாயிண்ட் போடுற அளவுக்கு நம்ம ஒரு குடும்பம் வளர்த்துருக்கோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கு டிஃபரெண்டாக இது அவருக்கு ரொம்ப ரெண்டு கட்டிகளாக இருந்ததுல ஒரே கட்டியில் ரெண்டு பாகமாக வந்துருந்தது ஒரு அடி லைத்தம் ஒரு 9 inches வந்து ஒரு ரெண்டு அகலம் இவ்வளோ ரெண்டு கையில் பால் மாதிரி மினி ஃபுட்பால் மாதிரி இருந்தது அது அது காலில் இருந்தது சார் அவங்க எத்தனை மாதம் அட்மிட் எத்தனை மாதம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தது ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கீங்க ரெண்டு வாரம் ஆயிருக்கு ரெண்டு வாரம் ஆயிருக்கு வாரம் ஆயிருக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ரெண்டு வாரம் ஆயிருக்கு இன்னும் ஒரு 1 week போயிடுவாங்க ஒரு பீட்டா ஒரு பிரீத் லாங்குவேஜில் ஆ தமிழ்லேயே சொல்லுங்க தமிழியா அப்போ வந்து எதுக்கு கேன்சர் வந்தாலே இட் இஸ் கன்சிடர்ட் 1 month ரெக்கரன்ஸ் கண்டிப்பாக வரும் அண்ட் உயிருக்கு ஆபத்து ஸோ better to save the life than the leg and I'm straight to my amputation அது தான் அட்வைஸ் பண்ணிட்டேன் எலும்பு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அது இப்போ வந்து ரெவல்யூஷனஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன செய்யணும்னா கேன்சர் பேரிங் போனு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இன்க்ளூடிங் ஜாயிண்ட் அது அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணது இந்தியாவில் பவுலரைஸ் பண்ணது மைல் தான் ஸோ மைல் ஹஸ் பீன் டூயிங் டாக்டர் மைல் ஹஸ் பீன் டூயிங் இட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து மோர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் ஜிஹெச்லேருந்து இருக்கும்போதே வி ஹவ் பீன் டூயிங் இதில் முதல்ல அந்த ப்ராசஸஸ் இருக்கு இல்லையா அந்த எலும்பு ரீப்ளேஸ் பண்ணுறது அது வந்து நாட் அவைலபிள் இந்தியாவில் கிடையாது எல்லாமே இம்போர்ட்டட் தான் அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இனிஷியலி இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் உன் அஃபோர்ட் தட் இஸ் வெரி லெஸ் ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மைல் இஸ் வித் இஸ் other colleagues and others, they have devised new processes. That is available in India with a fraction of a cost. So, that's why we have been able to save so many legs. In the particular case, what is the problem? In the tumor, the blood vessel, the blood vessel and narambu. Narambu is the brain line. So, the narambu is not action. Viral action, call action, or it will be just like a dead limb, alive but dead, அது மாதிரி ஸோ அந்த நரம்பும் ரத்த குழாயும் அந்த டியூமர் வழியாக போகும் த்ரூ த டியூமர் லிட்ரலி ஒரு வேலி மாதிரி இப்போ ரிவர் இஸ் கோயிங் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை நடுவில் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த டியூமர் வந்து அரவுண்ட் த வெசல் இட் இஸ் க்ரோம் அது வளர்ந்து இட் இஸ் பிகம் லைக் பள்ளத்தாக்கு ஸோ நம்ம வந்து இந்த டியூமர் எடுக்கும்போது இந்த ரத்த குழாயும் நரம்பையும் கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணி எடுத்து டியூமரையும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது டியூமர் ஓப்பன் பண்ணி டியூமர் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த ரத்த குழாயும் டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த நரம்பையும் சேவ் பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச் ஸோ அதான் மைண்ட் கால் மீ டு சீ திஸ் பேஷண்ட் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தது
இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வி ஹேவ் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நடுவடியில் கூட வி மே ஸ்டாப். சப்போஸ் வெசலில் பிளாக் டேமேஜ் ஆகிடுச்சு, லேம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது நோ பாயிண்ட் இன் ப்ரொசீடிங் ஃபர்தர், பெசாமல் ஆம்புடேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க வில்லிங்காக இருந்தாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு மைண்ட்டை சொல்லி வி மேக் ஷுர் தே அண்டர்ஸ்டூட் ஆல் தட். அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் கேஸ். அந்த இது இட்டு நார்மலி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் டேக் ஒன்லி அரௌண்ட் ஒன் அண்ட் ஹவர்ஸ். இருந்ததுனால பக்கத்தில் இருக்க சதையை மட்டும் வச்சு அந்த இம்ப்ளாண்ட்டை மூடிட்டு ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு வரல. அதனால் பேஷண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் ஹேட் நோ தட் ப்ராப்ளம். பட் யூஸ்வலாக இது மாதிரி கேஸுக்கு சார் கூப்பிடுவாங்க. என் வேலை வந்து வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தேவைப்படாது. வெரி ரேர்லி மை சர்வீஸ் ரெக்குவேன். பட் வென்னாவது தே ரெக்குவேன் பிளாஸ்டிக் சர்ஜன் இஸ் ஆல்வேஸ் தேர் டு கிவ் யூ சப்போர்ட். தேங்க் யூ. ஷார்ட் ஹேட் ஆப்ரேஷன் உடனே ப்ளட் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க அந்த அனஸ்தீசியஸ். பட் அனஸ்தீசியா ஸ்கில்லோட பண்ணது டாக்டர் பாபுஜி அண்ட் டாக்டர் ஸ்வர்ணலதா. ஒரு எனக்கு என்ன அனஸ்தீஸ் இருக்காங்கனால இப்படியே காப்பீச்சு போயிட்டாங்க. ஒரு நேரத்தில் அந்த பேஷண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள், நெவர் அட் ஒன் டைம் தெர் வாஸ் அ ஃபால் இன் பிபி. பேஷண்ட் ஃபால் ஆச்சு பிபி சர்ஜனுக்கு பார்க்கணும் டக்கு உடனே அவங்க பயன்படுவது சர்ஜன் பயன்படுவது கூடாது. பத்து பாட்டில் பிளட், இருபது பாட்டில் பிளட், அது சரியான டோஸில் கொடுக்கணும், அது சரியாக இல்லைனா திடீர் பிளீடிங் வந்துடும் அது இதுன்னு சொல்லிட்டு டாக்டர் பாபுஜி யூ மஸ்ட் கம் வேர்ட்ஸ் டாக்டர் ஸ்வர்ணலதா ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். ஒர்க்கிங் இன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் 27 இயர்ஸ் இஸ் மை கெரியர் இஸ் டோட்டலி பிளெஸ்ட், நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ். God has given us lot of strength and working tendency, inclination toward the work of the people, and all our surgeons who has given a greatest chance for me to work a lot of complete cases like this. In fact, we have done thousands of cases, as Dr. Shekhar mentioned, we have done thousands of cases. This is one of the rare opportunities and rare cases, one of the cases which have done an excellent support by Dr. Mayalwar and their team and encouraging us to do that. It is just like wife and husband, good wife and husband relation in a surgery. A surgeon and she organizes the home like a wife. How she does the excellent job in the house, same way. Thank you very much for all of us having a get together today for a wonderful event. And I am so grateful to the Apollo Hospital encouraging us to do such cases. They never interfere with anything. Just they watch from there as a guardian. Just see that how things will go. Any support we ask, immediately they are ready there to support us. That is only make us to come to this level. Thank you so much. Thank you. We saw the patient was literally crawling actually. She came with a walker and she was crawling and brought in the stretcher. And I was very happy to see that she is walking without support. And with all the team effort, I thank, I am proud to be part of this team. Thank you. முன்னாடி مستشفى أبودو على ما قدموه لنا من معدات ومن أجهزة ومن دكاترة مميزين بأمانة بفضل الله تعالى.